ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர்களை பற்றின பல செய்திகளை நாம் இந்த தொடர் மூலமாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த தொடர் இதோடு முடிஞ்சு போயிடாது. ஐந்து ஊழியங்களை பற்றியும் தெளிவான விளக்கங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த கடைசி காலங்களில் திருச்சபை காலத்தினுடைய பின்பகுதியிலே பல ஊழியங்களை குறித்த செய்திகள் இல்லாமல், பல ஊழியங்களை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் பல ஊழியங்கள் முடங்கி போயிருக்கிறதை பார்க்குறோம். சில ஊழியங்கள் மாத்திரம் பிரபலமாக செய்யப்படுகின்றன, சில ஊழியங்கள் மாத்திரம் வெளி தோற்றத்தில் நல்ல கனிகளை கொடுப்பதை போல காணப்படுகிறது. சுவிசேஷகர்களை நீங்கள் திரளாக பார்த்து விடலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சபை நடத்துகிற சபை போதகர்கள் ஏராளமாய் பார்க்கலாம் நம்ம. ஆனால் இது போக மீதி இருக்கக்கூடிய ஊழியர்களை நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழியங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்குள்ளே இல்லை. ஆனால் எந்த ஊழியமுமே இந்த கடைசி காலங்களில் நிறுத்தப்படவும் இல்லை, எடுத்துக்கொள்ளப்படவும் இல்லை. அந்த ஊழியங்கள் இப்பொழுதும் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றன. கர்த்தர் இந்த ஊழியங்களை எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார். சில இடங்களில் சொல்லுவாங்க, அப்போஸ்தல ஊழியங்கள் இப்போல்லாம் கிடையாது, தீர்க்கதரிசிகளின் காலம் முடிந்து போய்விட்டது, இப்படிலாம் பேசுகிற பல பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சபை போதகர்கள் இருக்கலாம், சுவிசேஷம் சொல்கிறவங்க இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி விட்டுப்போன பல ஊழியக்காரர்களை நீங்கள் கண்டுபிடிப்பதே அரிதாக இருக்கும். கர்த்தருடைய வருகை பரியந்தம் சபை கடைசி நிமிஷத்தில் இருக்கிற வரைக்கும் ஐந்து ஊழியங்களின் ஊழியமும் தேவை. ஏன்னா வசனத்தில் சொல்லுது, சபை சீர்பொருந்தவும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையும் பொருட்டாக அவர் இந்த ஐந்து ஊழியங்களை எழுப்பினார். அப்போ சபை இருக்கக்கூடிய கடைசி காலம் வரைக்குமே இந்த ஐந்து ஊழியங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அவர்கள் ஒருவேளை கவனிக்கப்படவில்லை, அவர்கள் எழும்பவில்லை, அவர்கள் தங்களுடைய அழைப்பை அலட்சியம் பண்ணினார்கள் என்பதற்காக ஊழியங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது என்பது பொருள் அல்ல. அதை அவர்களுக்கு மறுபடியும் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் இவைகளை குறித்து விளக்கமாக உங்களுக்கு நான் வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அப்போஸ்தலர்கள் என்றால் யார், அவர்களுடைய பணி என்ன, அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அப்போஸ்தலர்கள் எவ்விதமாக நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். போன முறை நாம் சந்தித்த பொழுது நம்ம பார்த்தது என்னென்னா, அப்போஸ்தலர்கள் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக அவர்கள் செய்வதற்கென்று தகுதியுள்ள ஊழியங்கள் இருக்குது. அந்த ஊழியங்களை தவிர தகுதியற்ற ஊழியங்கள், அவர்களுக்கு தேவையற்ற ஊழியங்கள், செய்ய வேண்டாத வேலைகள் போன்றவைகளை தங்களை தாழ்த்துவதாக நினைத்து கொண்டு அவர்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக சபையிலே பிரிவினையை கொண்டு வந்து விடுகிறது, சபையிலே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது, சபையிலே பல போராட்டங்களை கொண்டு வந்து விடுகிறது. அதனால் ஊழியத்தில் ஊழியக்காரன் யார் யாரை கர்த்தர் எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ அந்த வேலைகளைத்தான் அவர்கள் செய்யணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இவர்கள் செய்யக்கூடாத மற்றொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அப்போஸ்தலர்கள் சத்தியத்திற்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது. உடனே நீங்கள் கேட்பீங்க, அப்போஸ்தலர் மாத்திரம்தான் செய்யக்கூடாதா, சுவிசேஷகன் செய்யலாமா, மற்றவன் செய்யலாமா என்று? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருமே இதை கடைபிடிக்கணும், கேட்கணும், கீழ்ப்படியணும். ஆனால் பிரதானமாய் அவசியமாய் அத்தியாவசியமாய் அப்போஸ்தலர்களுக்குள்ள இந்த குணாதிசயம் இருக்க வேண்டும். அவர்கள் சத்தியத்திற்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது. சத்தியம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வசனம்தான் சத்தியம். தேவன் நமக்கு அருளி செய்த வேத வார்த்தை தான் சத்தியம். தாவீது இதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், உம்முடைய வசனம் சத்தியம், சமூலமும் சத்தியம், அது உள்ளும் புறமும் மேலும் கீழும் எல்லா இடங்களிலும் அது சத்தியம்தான், அது உண்மைதான், அது நேர்மையானதுதான். வசனத்தில் ஒரு பொய் இல்லை, வசனத்தில் அப்பொழுக்கு இல்லை, வசனத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டு ஏழு முறை கர்த்தருடைய குகையிலே புடமிடப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பளத்துக்கு சமமாக இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. சரி, இந்த சத்தியத்திற்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ அப்போஸ்தலன் சத்தியத்துக்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது என்றால், முதலில் அவனுக்கு சத்தியத்தை குறித்த ஒரு பிக்சர், ஒரு முழுமை அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சத்தியமாவது என்ன என்பது தெரிந்திருக்க வேண்டும். சத்தியத்தின் முழு தாற்பரியங்களும் அவன் புரிந்து வைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வசனத்தில் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவான ஞானம், ஒரு தெளிவான உணர்வு உள்ளவனாக அப்போஸ்தலன் இருக்கணும்.
சுவிசேஷனுக்கு ஒருவேளை சுவிசேஷத்தின் வார்த்தைகள் மாத்திரம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அப்போஸ்தலனுக்கு தேவனுடைய உபதேசத்தின் சத்தியத்தின் முழுமையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் அதை வைத்து ஒவ்வொரு கிரியைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் நிதானித்து தான் செய்கிற ஒவ்வொன்றையும் வசனத்துக்கு உட்பட்டதாக கொண்டு வர அவன் முயற்சி பண்ண வேண்டும். எல்லாத்துக்கும் வசனம்தான் தீர்வு. வசனத்தில் போட்டதுன்னா அதுதான் சரி. அப்படியானால் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் போன்ற ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய வசனத்தோடு இணைத்து பார்த்து அது தேவனுடைய வசனத்தில் சேருகிறதா இருந்தால் மாத்திரமே அதை மற்றவர்களுக்கு சொல்லணும், அந்த தீர்மானத்தை சபையிலே நடைமுறைக்கு கொண்டு வரணும். கர்த்தருடைய வசனத்துக்கு தூரமான புறம்பான சேராத கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கிரியைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், அது பிராக்டிக்கலாக சரியாக இருக்கிறது போல தோன்றினாலும் அதை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே உட்படுத்தி விடவே கூடாது. அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அப்போஸ்தல பட்டத்துக்கு கடந்து வந்திருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொண்டவனாக இருக்கணும். சுருக்கமாக சொல்கிறேனே, அவர்கள் வேதத்தை அதிகமாய் வாசித்து ஆழமாய் யோசித்து அந்த வார்த்தைகளை சுவாசம் போல வைத்து ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய வசனத்தோடு சீர்தூக்கி பார்க்கிற அனுபவஸ்தர்களாக இருக்கணும். ஏன்னா அப்போத்தான் இவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், வசனத்துக்கு உட்பட்ட புத்திமதிகளை சொல்ல முடியும், ஒரு பிரச்சனை வந்தால் இது வசனத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்கிற தீர்மானத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். வசனத்தோடு கூட சேராத சில காரியங்கள் நியாயமாய் வெளியே பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தோன்றும், ஆனால் இவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் ஒன்றையும் செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வசனத்தில் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்களாக அறிவுள்ளவர்களாக காணப்படுவது அவசியம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிற இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வரங்கள், வரங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆவியின் வரங்கள், ஏராளமான வரங்கள் இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுதல், தீர்க்க தரிசனம் சொல்லுதல், ஞானத்தை உரைக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாச வரம், இப்படின்னு நிறைய வரங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம ஊழியத்துக்கும் வரங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அப்போஸ்தலர்களுக்குள்ளே இயங்க வேண்டிய வரங்கள் என்று சில வரங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசிகளுக்கு இயங்க வேண்டிய வரங்கள் என்று இருக்கிறது. அப்போ இந்த அழைப்புக்கும் வரங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர்களுக்கு மற்ற வரங்கள் கிரியை செய்யாதான்னு கேட்டால் செய்யலாம் ஒருவேளை, ஆனால் அவர்களுக்கு இந்த வரங்கள், நான் குறிப்பிட்டு சொல்லும் இந்த வரங்கள் அத்தியாவசியமானவைகள். ஏனென்றால் வரத்தை வச்சு தான் நம்ம வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். பிரசங்கம்ன்றது கூட ஒரு வரம் தான். வரம் என்று சொன்ன உடனே நீங்கள் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை மாத்திரம் வரம் என்ற தீர்மானத்துக்குள்ளே வரக்கூடாது. கையை தொட்டு தூக்குறோம், உடனே அவன் சுகமாகிறான், அற்புதங்களை செய்கிறோம், வானத்திலிருந்து அதிசயங்கள் உண்டாகிறது, நெருப்பு இறங்குது, மழை பெய்யுது, அலைகளை நிறுத்துகிறார்கள், இது மாத்திரம்தான் வரம் என்று நினைக்கக்கூடாது. பிரசங்கம் பண்ணுறது வரம் தான், ஒருவனுக்கு புத்தி சொல்லுவது வரம் தான், கர்த்தருடைய வசனங்களை பகுத்து சொல்லுவது ஒரு வரம் தான், காரியங்களை கேட்பவர்கள் புரிந்து கொள்ளுகிற மாதிரி சொல்லுவது ஒரு வரம் தான். இப்படிப்பட்ட வரங்கள், திரளான வரங்களுக்கு நடுவிலே அப்போஸ்தல பணியை செய்ய வேண்டுமானால் ஊழியக்காரர்களுக்கு தேவையான வரங்கள் என்று இருக்கிறது. இந்த வரங்கள் எல்லாம் அத்தியாவசியமானவைகள், கட்டாயம் இருக்க வேண்டியவைகள். இது தவிர எக்ஸஸா எக்ஸ்ட்ராவா வரங்கள் இருந்தால் தப்பு இல்லை, அந்த வரங்கள் இருந்தால் நல்லது தான், அதை நம்ம வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். முதல் வரம், அப்போஸ்தலர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் வரம், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 15-16 வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தா, பேதுரு தெருவின் வழியாய் நடந்து போகும் பொழுது வியாதியிலே இருந்த, கட்டில் கிடையாயிருந்த, படுத்த படுக்கையாயிருந்த அநேக வியாதிஸ்தர்களை கொண்டு வந்து வீதி ஓரங்களிலே படுக்க வச்சாங்க. பேதுருடைய நிழல் பட்டால் அவர்கள் குணமாவார்கள் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். பேதுருடைய நிழல் பட்ட பொழுது அவர்கள் சுகமானார்கள். பிசாசு பிடித்தவர்களை அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள், அவர்கள் ஜெபித்த பொழுது குணமடைந்தார்கள். நடக்க முடியாதவர்களை கொண்டு வந்தாங்க, குணமானாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குணமாக்கும் வரம், அந்த ஹீலிங் கிஃப்ட்டு அபரிமிதமாக அவர்களுக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவருடைய ஊழியத்தின் அஸ்திபாரமே இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை அவர்கள் செயல்படுத்தி காமிச்சது தான், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினது தான். வெறுமனே அவர்கள் வார்த்தை ஜாலங்களை வைத்து கொண்டு மாத்திரம் கர்த்தருடைய வல்லமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. வெறும் தங்களுடைய பேச்சு திறமையினாலேயோ, உபதேசங்களை உபதேசிக்கிறதுனாலேயோ மாத்திரம் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களால் அது கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. காரணம்,
அண்ணா காய்பா போன்றவர்கள், கமாலியல் போன்றவர்கள், பெரிய பெரிய யூத ரபிமார்கள், பெரிய பெரிய வேத விற்பனர்கள் போன்றவர்கள் எருசலேமில் இருந்தாங்க. அவர்களுடைய செய்திகள் ஆழமானவைகளாக இருந்தது. வேதத்தின் நுணுக்கத்தை எடுத்தவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியாயபரமான சட்டத்திட்டங்களை எடுத்து தெளிவாக ஜனங்களுக்கு போதித்து காண்பித்தார்கள். அப்போ இவர்கள் தங்களுடைய சொற்ஜாலங்களினாலேயோ உபதேச காரியங்களாலோ மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நிரூபிக்க அவர்கள் முயற்சி செய்யவில்லை. வேதத்தில் எழுதியிருக்கிறது எங்களுடைய பலம் பேச்சிலே அல்ல, கர்த்தருடைய வல்லமையில் இருக்கிறது. அவர்கள் அந்த வல்லமை நிரூபித்து காமிச்சாங்க. கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி எங்களுடைய கைகளின் மூலம் நிறைவேறுகிறது என்று பாருங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய வல்லமை நிரூபித்து காண்பித்தார்கள். ஜனங்கள் பிரமிப்படைந்தார்கள். இன்னைக்கு இந்த குணமாக்குகிற வரத்தை குறித்து கேலி செய்கிறவங்க தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் ஒருவர் குணமாகிறார் என்று சொன்னால் அதை குறித்து கமெண்ட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது பிரதர், அது எப்படி கர்த்தர் குணமாக்குவார், இதனை இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் எப்படி வரும் அப்படி சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து வியாதிகளை கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. சில வியாதிகள் யார் நினைச்சாலும் தீர்க்க முடியாது. ஒருத்தருக்கு சக்கரை நோய் இருக்குதா, அது ஜபம் பண்ணால் சுகமாகாது. ஒருவருக்கு புற்றுநோய் இருக்குதா, அது ஜபம் பண்ணால் குணமாகாது. வயிற்றுவலி குணமாகும், வாந்தி குணமாகும், காய்ச்சல் குணமாகும், ஒரு தலைவலி குணமாகும். ஆனால் இந்த ஹெரிடிட்டியோடு வரக்கூடிய வியாதிகள், சர்க்கரை வியாதி போன்ற வியாதிகள் வந்தால் அது கர்த்தர் நினைத்தாலும் கட்டுப்படுத்தத்தான் முடியும் ஒழிய அதை அவர்கள் முழுவதுமாக குணமாக்க முடியாதுன்னு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதற்காகவோ, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதற்காகவோ வரங்கள் இல்லாமல் போய்விடுவது அல்ல. வரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் செய்து காண்பித்த ஒவ்வொரு கிரியைகளும் அற்புதங்களும் ஒருவராலும் எதிர்பேச முடியாதபடிக்கான அதிசயங்களை செய்து காமிச்சாங்க. ஒரு பெரிய குழப்பம் வந்து உள்ளே பெரிய பெரிய மூப்பர்கள் பிரதான ஆசாரியில் உட்கார்ந்து பேசுறாங்க. இவர்களை நம்ம எப்படி கட்டுப்படுத்துவது, இவர்கள் பின்னால் ஜனங்கள் ஓடுகிறார்களே, இவர்கள் மேலே ஏதாவது ஒரு பொய்யான வழக்கு போட்டு அவர்கள் சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அவருடைய வாயை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணாங்க. அப்பொழுது கமாலியல் சொல்லுகிறார், எப்படி இதை நம்ம செய்ய முடியும், அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் சொல்கிறாங்க, எப்படி இதை செய்ய முடியும், அவர்களால் சுகமாக்கப்பட்டவர்கள் நடக்கிறவன் நம் நடுவில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறானே, நம்ம எதை வச்சு அவங்க சொல்கிறது பொய் தப்புன்னு சொல்ல முடியும், அப்படி சொன்னால் சொல்லுவாங்களே, நீங்கள் சொல்லுவதுதான் சரியாக இருக்குமானா, நீங்கள் தான் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிறீங்கன்னா இவர்கள் செய்ததை போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுருவானே என்று சொல்லி திகைத்தார்கள். அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய சபை தலைவர்களை திகைக்க வைத்தது இந்த அற்புதங்கள் தான். அப்போ அப்போஸ்தலர்களுக்கு இருக்க வேண்டிய பிரதானமான வரங்களில் ஒன்று குணமாக்கும் வரம். ஏனென்றால் இவனுடைய ஊழிய களம் என்பது தேவனை அறியாத ஜனங்களுக்கு நடுவில், ஆதிவாசிகளுக்கு நடுவில், கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறைதானும் கேள்விப்படாத ஜனங்களுக்கு நடுவில், ஒரு புதிய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நடுவில், தேவனை அறியாத சூழ்நிலையிலே கர்த்தருடைய பெயர் கூட கேள்விப்படாத நிலையிலே இருக்கக்கூடிய ஜனங்களை, இவர்களை இயேசுவின் பால் திருப்ப வேண்டுமானால் உபதேசங்களினாலோ வெறும் வார்த்தைகளாலோ ஒரு போதகத்தினாலோ நீங்கள் அவரிடத்தில் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவருடைய கவனம் உடனடியாய் கர்த்தர் பக்கத்தில் திரும்ப வேண்டுமானால் அங்கே இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்துதான் காண்பிக்க வேண்டும். எவ்வளவு அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. வீதி ஓரத்தில் பேதுரு நடந்து போகும்போது வீதியின் இரு மருங்கிலும் கொண்டு வந்து கூட்டம் கூட்டமாக ஆட்களை கட்டிலோடு கொண்டாந்து படுக்க வச்சுருந்தாங்களாம். நிழல் பட்டாலாவது போதும் ஐயான்னு சொன்னாங்களாம். அவனுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து போட்டால் குணமாகிறது. அவர்கள் வைத்திருந்த உருமால்கள்னால் கர்ச்சீஃப், அவர்கள் வைத்திருந்த உபயோகப்படுத்தின பொருள்கள், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் கூட குணமாகிறது. அப்போ இந்த குணமாக்கும் வரம் அவர்கள் நடுவில் எவ்வளவு அபரிமிதமாய் கிரியை செய்தது பாருங்கள். பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தால் ஹீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த வரங்கள் அப்போஸ்தல ஊழியத்திற்கு பிரதானமான வரங்களாக கருதப்படுகிறது. ரெண்டாவது அற்புதங்களை செய்யும் சக்தி. குணமாக்கும் வரம் சொன்னால் வியாதியை குணமாக்குறது, அற்புதம் செய்கிறது என்றால் இயற்கைக்கு மேற்பட்ட விளக்கம் சொல்ல முடியாத, விஞ்ஞானத்தினாலெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு நிகழ்வை உண்டாக்குறது பேர் தான் அற்புதம். சுகமாக்குறது வந்து மாத்திரையிலையும் குணமாக்கலாம், மருந்துலையும் குணமாக்கலாம், ஜபத்திலையும் குணமாக்கலாம். அற்புதம் என்பது எதிலும் விளக்கம் சொல்ல முடியாத நிகழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய காரியம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோவானும் பேதுருவும் ஆலயத்துக்கு வர்றாங்க. வரும்பொழுது அந்த இடத்துல பிறவிலே சப்பானியாக இருக்கிற ஒரு மனிதன் அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் இவர்களை பார்த்து கேட்குறான்,
ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு. இவர்கள் அவனை உற்று பார்த்து, உனக்கு கொடுப்பதற்கு வெள்ளியும் பொன்னும் எங்கள் கைகளில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி கைகளை பிடித்து தூக்கிவிட்டான். அந்த நிமிஷமே அவருடைய கைகளும் கால்களும் கரடு கொண்டது என்று எழுதியிருக்கு. அதுதான் அற்புதம். ஹீலிங் அப்படின்னு சொன்னால் கிராஜுவலாக குணமாகலாம். ஒருவேளை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், உங்களுக்கு நடக்க முடியல, கட்டில் கடையாக இருக்கிறீங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, குணமாக்குறாங்க. ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் அல்ல, கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி பயிற்சி கொடுத்து ஃபிசியோதெரபி பண்ணி கட்டில் பிடிச்சி நடங்க, தரையை பிடிச்சி குணமாயிரும். ஆனால் இது அப்படி இல்லை. அவர்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்த உடனே சூம்பி போயிருந்த கை, எலும்பும் தோலுமாக இருந்த கால், இவைகள் கரடு கொண்டதாம். ஒரு மனிதனுக்கு, நல்ல பலமுள்ள ஒரு மனிதனுக்கு எப்படி கையும் காலும் செயல்படுமோ அதுபோல கரடு கொண்டிருந்ததாம். அடுத்த நிமிஷம் அவன் குதித்து ஆலயத்துக்கு ஓடி போனான். அடுத்த நிமிஷம் குதித்து சந்தோஷப்பட்டான். அது பேர் தான் அற்புதம். இதை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இதே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இயேசுதான் இதை செய்கிறார் என்றால் இவர்களும் அதே போல செய்கிறார்கள் என்று சொல்லி ஆலயத்துக்கு வந்த அத்தனை பேருடைய கண்களும் அவர்கள் மேல் நோக்கமாக இருந்தது. இதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்யும் சக்திகளை, வரத்தை அவர் கொண்டவராக இருந்தார், செய்து காண்பித்தார். ஒரு அஞ்சு அப்பத்தை எடுத்து, ரெண்டு மீன் எடுத்து, அதை எடுக்க 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 5000 பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமானால் அதற்கு எந்த விதமான விஞ்ஞான விளக்கத்தை நீங்கள் கொடுப்பீங்க? அதை எதை கொண்டு நீங்கள் நிரூபிப்பீர்கள்? இது இதனால தான் இப்படி வந்ததுன்னு சொல்லி எதை வச்சு சொல்லுவீங்க? ஒண்டர்ஸ் சொன்னாலே, மிராக்கிள்ஸ் சொன்னாலே அதற்கு எந்த விதமான விளக்கமும் கொடுக்க முடியாமல் இருக்கணும். அஞ்சு அப்பம், ரெண்டு மீன், 5000 பேர், 50-50 பேராக பந்தி இருக்க சொல்லி எல்லாருக்கும் கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் சாப்பிட்டாங்களாம். இதுக்கு பேர் தான் மிராக்கிள், இது பேர் தான் அற்புதம். சமுத்திரத்தில் நடந்து காண்பித்தார், கடலில் நடந்து காண்பித்தார். மரித்து போய் 4 நாள் ஆன மனிதனை லாசருவே வெளியே வா என்று சொன்ன ஒரு வார்த்தையிலே அவனை அழைத்து கொண்டு வந்தார். இது பேர் தான் அற்புதம். இதற்கு என்ன சொல்ல முடியும்? ஒரு ஆள் இறந்தான், இறந்து கொஞ்சம் நேரத்தில் போய் அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டோம், அதற்கு நம்ம விளக்கம் சொல்லலாம். ஒருவேளை அவருடைய இருதயம், இந்த கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்படி நின்றுருக்கலாம். ஒருவேளை அந்த நேரத்தில் அவனை பிடிச்சி மறுபடியும் உலுக்கி எழுப்பின உடனே எந்திரிச்சிருக்கலாம். அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். எலியாவின் காலத்தில் நடந்த அற்புதத்தை கூட சிலர் அப்படித்தான் சொல்கிறாங்க. அந்த விதவையின் மகன் மரித்து போய்விட்டான், உடனே அவர் மேலே போய் அவனை உலுக்கி எழுப்பினார். அவனுக்கு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருந்தது, இருதயம் நின்று போயிருந்தது. இவர் உலுக்கின உலுக்கில் மறுபடியும் அது ஓட ஆரம்பிச்சிச்சு. இது ஆஸ்பத்திரியிலே நடக்குது நிறையா. ஆனால் மரித்து போய் 4 நாள் ஆன ஒரு மனிதனை வெறும் வார்த்தைகளை சொல்லி உள்ளே நுழையில பாருங்கள், அந்த பிரேதத்தை பார்க்க கூட இல்லை, கையை கூட தொடலை, இங்கிருந்து லாசருவே வெளியே வா என்று சொல்ல உள்ளே இருந்த பிரேதத்திற்கு காது கேட்டு அவன் எழுந்து கட்டுக்களோட வெளியே வரானான். 4 நாள் ஆச்சுன்னா அந்த உடம்பு அப்படியே கரைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரித்து அதனுடைய உருவமே மாறி போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதற்கு பேர் தான் அற்புதம். மூணாவது காரியம், நமக்கு தேவையான அப்போஸ்தலர்களுக்கு தேவையான மூணாவது வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம், டிசனிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ். ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு சொன்னாலே பல பேர் என்ன நினைக்கிறாங்க கேட்டால், பேயை பார்ப்பாங்க போல, பிசாசை பார்ப்பாங்க போல, தேவ தூதர்களை பார்ப்பாங்க, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் வந்து உணர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுவாங்க. இருக்கலாம், அதுவும் கூட ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் இந்த வரம் வேறொரு விதத்தில் எப்படி பயன்படும்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆவி இருக்கிறது, ஹியூமன் ஸ்பிரிட்டு. நமக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, ஒரு ஆவி இருக்கிறது. இந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற ஆவியே ஒரு மனிதனுடைய குணத்தையும் சுபாவத்தையும் உண்டாக்குது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கும்? நான் சாந்தமுள்ள ஆவியோடு உங்களிடத்தில் வர வேண்டுமா என்று கேட்கிறார். ஒரு சிலருடைய ஆவி கோபம் உள்ளதாக இருக்கும், ஒரு சிலருடைய சுபாவம் சாந்தம் உள்ளதாக இருக்கும், சிலர் அமைதியானவர்களாக காட்சியளிப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான சுபாவங்களை உருவாக்குவது அவனுக்குள் இருக்கக்கூடிய அவனுடைய மனுஷிக ஆவி. இந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடியது. எல்லா ஆவியும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் பார்க்குறீங்களே, மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க. ஒருவர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுறாரு, ஒருத்தர் எரிச்சல் படுறார், ஒருத்தர் எவ்வளோ திட்டினாலும் பேசாமல் இருக்கிறார், கேட்காதது போல சாந்தமாக அமைதியாக இருக்கிறார். இதெல்லாம் அவர்களுடைய ஆவியில், ஒவ்வொரு ஆவியிலும் வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய ஹியூமன் ஸ்பிரிட்டை சொல்கிறேன் நான். இதை ஒரு அப்போஸ்தலன் கண்டுகொள்ளுகிறான், அதை புரிந்து கொள்ளுகிறான்.
இவன் கோபம் உள்ள ஆள், இவனிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இவனுடைய மனதில் இந்த காரியம் மறைந்திருக்கிறது, இவன் பொல்லாதவன், இவன் எதையும் இட்டுக்கட்டி பேசுகிறவன், இவன் பொய் சொல்லி கொண்டே இருக்கிறவன், இவன் நல்லவன் அல்ல, அல்லது இவன் உத்தமன், இவன் உண்மையான மனதோடு வருகிறான் என்பதை புரிந்து கொண்டால் தான் ஊழியத்தை நடத்த முடியும். ஏனென்றால் நல்லவர்களைப் போல பத்து பேர் உள்ளே வருவாங்க, ரட்சிக்கப்பட்டவனை போல பத்து பேர் உள்ளே வருவான், நம்முடைய ஊழியத்தில் உங்க கூடையே நாங்கள் இருக்கிறோம் ஐயான்னு சொல்லி கடைசியில் கவுத்திட்டு போயிடுவான். அப்போஸ்தலர்களாக இருக்கிறவர்கள் டிசன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு மனிதனை டிசன் பண்ணணும், நிதானிச்சு பார்க்கணும், பகுத்து ஆராய்ந்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்கள், அனன்யா சஃபிரா என்ற ரெண்டு பேர் அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சபையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா விசுவாசிகளும், அது யாரும் உங்கள் சட்டமாக கொண்டு வரலை, விசுவாசிகள் எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. நம்முடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து விட்டு நாம் ஆலயத்திலே தங்கிவிட வேண்டும், ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபம், எப்போ வேணாலும் வந்துடலாம், ஆகவே நம்ம இந்த இடத்தை விட்டு நீங்காமல் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணாங்க. யாரையும் கட்டாயப்படுத்தலை. அதன்படியே அநேகர் போய் தங்களுடைய வீடு, வாசல்கள், நிலங்கள் இவைகளை விற்றுவிட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அனன்யா சப்பிரா என்ற ரெண்டு பேர் இருந்தாங்க தம்பதிகள். இவங்களுக்கும் கொஞ்சம் சொத்து இருந்தது, ஒரு வீடு இருந்தது, ஒரு நிலம் இருந்தது. அவங்க ஊர் போயிட்டு வரேன்னு சொல்லி போனாங்க, அதை விற்றார்கள். விற்றுவிட்டு வரும்பொழுது வரும் வழியில் அவருடைய மனசில் ஒரு மாற்றம் உண்டாச்சு. இது முழு பணத்தையும் கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுட்டா பின்னால் ஒருவேளை நமக்கு இது தேவைப்படும் என்றால் அதை நம்ம மறுபடியும் திரும்ப பெற முடியாது. ஆகவே நாம் விற்ற தொகையில் கொஞ்சத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, சேமித்து வைத்துவிட்டு, அல்லது வீட்டில் வந்து மறைத்து வைத்துவிட்டு மீதியை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு உள்ளே வர்றாங்க. வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து அந்த மீதி பணத்தை வைக்கிறார்கள், ஒரு பகுதியை வைக்கிறாங்க. அப்போ அவர் கேட்கிறார், உங்களுடைய சொத்தை இவ்வளவுதான் நீங்கள் விற்றீர்களா என்று கேட்கிறார். கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா, அவ்வளோதான் நாங்கள் விற்றோம் அப்படின்னு. உடனே பேதுரு அவனை உற்று பார்த்து, இந்த சொத்து விற்கிறக்கும்னால அது உங்ககிட்ட தான் இருந்தது, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீ வந்து பொய் சொல்லும்படி துணிந்தது என்ன என்று காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இவருக்கு எப்படி தெரிஞ்சது? பேதுரு கூடவே போனாரா? உளவாளி அனுப்பியிருந்தாரா? அல்லது அங்கே நடந்த காரியத்தை யாராவது வந்து பேதுருட்ட சொன்னாங்களா? அப்படி சொல்லியிருந்தால் அது வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். இவன் வரும்பொழுது அவன் விற்ற அந்த பணத்தை கொண்டு பாதத்தில் வைக்கும் பொழுது, குனியும் பொழுது அவனுடைய ஆவி அவர் நிதானித்து விட்டார். அவனை பார்த்த உடனே நிதானிச்சிட்டார். இவனுக்குள்ளே ஒரு பொய் மறைந்திருக்கிறது, பரிசுத்த ஆவியை ஏமாற்ற வேண்டும் என்கிற குணம் மறைந்திருக்கிறது. இவன் நல்லவன் அல்ல, தேவ ஆவியிடத்தில் இவ்வளோ பொய் சொல்லுகிறானே என்பதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால தெளிவாக பேதுரு புரிந்து கொண்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய மனைவி வருகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அனன்யா செத்து விழுந்தான். வாலிபர்கள் எழும்பி அவனை அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த விஷயமெல்லாம் தெரியாது. கொஞ்ச நேரத்தில் மனைவி வருகிறாள், சஃபிரா வந்து அவளும் இதே மாதிரி சொல்லுகிறாள். உடனே பேதுரு கேட்கிறாரு, இவ்வளவுக்கு தானா உங்களுடைய சொத்தை விட்டுறீங்க? அவளும் அதே மாதிரி சொல்லுகிறாள். அந்த ஆவியும் அவர் நிதானித்து பார்த்து, பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்வதற்கு நீங்கள் இரண்டு பேரும் ஒருமனப்பட்டது என்ன? இந்த வார்த்தை வந்த உடனே அவளும் அந்த இடத்துல செத்து விழுந்தாள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம், அவர்கள் மறைத்து வைத்த ஒரு சம்பவம், ஆலயத்திற்கு கதவுகளுக்கு வெளியே நடந்த ஒரு சம்பவம், அல்லது ஒருவேளை அது வேறு ஒரு ஊரிலே நடந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம். அதை பேதுரு நேராக வந்த உடனே பார்த்துட்டார். இவனுக்குள்ள ஒரு கபடம் இருக்குது, ஒரு பொய் இருக்குது, ஒரு ஏமாற்றுத்தனம், ஒரு பித்தலாட்டம் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். இது அப்போஸ்தலனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று, அவசியமான ஒன்று. சீமோன் பேதுருவிடத்திலே, சீமோன் என்ற ஒரு மந்திரவாதி கடந்து வந்து அவரிடத்திலே பணத்தை கொடுத்து கேட்குறான், நான் உம்முடைய வரங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் அவனை உற்று பார்த்து, நீ கசப்பான பிச்சிலும் கட்டிலும் சிக்கியிருக்கிறதை காண்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி பார்க்குறார் அதை? அவருடைய இருதயத்தை பார்த்த உடனே அவருடைய ஆவியின் நிலை அவருக்கு தெரிகிறது. அவனுடைய ஆவி கட்டப்பட்ட ஒரு ஆவியாக இருக்கிறது, கசப்பான பிச்சில பில்லிசூனி ஆவினால, மந்திரவாதத்தினால கட்டப்பட்ட ஒரு ஆவியாக இருக்கிறது. உடனே அதை பார்த்து அதை அவனுக்கு அவர் உணர்த்தி காண்பிக்கிறார். இந்த வரம் அவர்களுக்கு அவசியமான ஒன்று. ஆக இந்த மூன்று வரங்களும், இதுக்கு மேலேயும் பல வரங்கள் அவர்களுக்கு தேவைப்படலாம். வேதத்தில் எழுதியிருக்கிறதை போல ஞானத்தை உணர்த்தும் வசனம் அவர்களுக்கு தேவை. அந்த வசனம் இருந்தால் தான் நாம் பார்க்கிற மனிதர்களுக்கு ஏற்ற புத்திமதியை சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, விசுவாசிகளுக்கு புத்திமதி சொல்லி அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோமே, அதை செய்யணும்னா ஞானத்தை போதிக்கும் வார்த்தை அவர்களுக்கு தேவை. இந்த நாலு வரங்களும்
அப்போஸ்தலர்களுக்கு இன்றியமையாத வரங்களாக கருதப்படுகிறது. இந்த வரங்களினால் கர்த்தர் அவர்களை நிரப்பி அவர்களை பயன்படுத்துவதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட நல்ல கிரிகளும் காரணங்களும் கொண்ட அப்போஸ்தலர்களை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் திரளாக எழுப்பும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும். அப்போஸ்தல ஊழியம் என்பது அற்றுப்போன ஒரு ஊழியம் அல்ல, நின்று போன ஒரு ஊழியம் அல்ல. இந்த ஊழியத்தை கர்த்தர் மறுபடியும் புதுப்பித்து எடுத்து பயன்படுத்தி நம்முடைய தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் இதோடு அப்போஸ்தலர்களை குறித்த காரியங்களை நிறுத்தி கொண்டு அடுத்த முறை நம்ம சந்திக்கும் பொழுது புதிய ஒரு செய்தியோடு அடுத்த ஊழியத்தை குறித்த காரியங்களோடு உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்போஸ்தலர்களை குறித்த இத்தனை வார்த்தைகளை, காரியங்களை, கிரியைகளை, சத்தியத்தை, நடைமுறையை நீர் எங்களுக்கு போதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஊழியத்திற்கென்று நீர் எங்களை அழைத்திருந்தால் நாங்கள் இதன் மூலம் எங்களை இணைத்து பார்த்து நாங்கள் எங்களை விளங்கிக் கொள்ள இதன் மூலம் எங்களுக்கு உதவி வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய வசனத்தை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தல அழைப்புக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை அழைத்து அதற்கு ஏற்ற வரங்களை தந்து உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் அவர்களை முடிசூட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் அவருடைய வாழ்க்கையில ஒன்றும் தடைபடாமல் நடக்க நீர் இவர்களுக்கு அனுகிரகம் தந்தருளும். இவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இன்னும் திரளான ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, ஜனங்களை கர்த்தருக்குள் உறுதிப்படுத்தவும், உம்முடைய வேத வசன சத்தியங்களை ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தவும், சபைகளை எழுப்பவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும், கர்த்தருடைய வல்லமை ஜனங்களுக்கு முன்பாக மேய்ப்பித்து காண்பிக்கவும். உத்தம அப்போஸ்தலர்களின் காலத்தை மறுபடியும் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவீராக. எங்கள் சபைகளிலே ஒரு மறுமலர்ச்சியையும் எழுப்புதலையும் தருவீராக. நாங்கள் எல்லாரும் இதற்காக ஜெபித்திருக்கிறோம், அதன் பலனை சீக்கிரமே எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நாம் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் அதிகமான கிரிகளை செய்து நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.